இன்றைய புனிதர்கள் மறைசாட்சியரான புனித நிக்கோலாஸ் மற்றும் அவருடைய தோழர்கள். குருக்களும் துறவரத்தாரும் பிற சபையினரால் கொல்லப்பட்டனர். காரணம், அவர்கள் நற்கருணை மேல் கொண்ட பக்தியும் திருத்தந்தையின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டதுமே. இவர்கள் ஹாலந்து நாட்டில் கோர்க்கும் என்ற இடத்தில் வேத சாட்சிகளானார்கள். பின்பு 1867 ஆண்டில் இவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இவர்களது லட்சியம் என்னவென்றால், அழிவில்லாத வாழ்வை நோக்கி நேரான பாதையில் ஓடுவோம். ஆம், இந்த உலகம் நிலையானது அல்ல. நமக்கென்று விண்ணக வீடு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அதுதான் நிலையான நிம்மதியான இருப்பிடம். எனவே அழிவில்லாத வாழ்வை நோக்கி நாமும் பயணம் செய்வோம். பக்க துணையாக இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு இந்த மறைசாட்சிகள் இருக்கின்றார்கள். எனவே நேரான பாதையில் ஓட இந்த புனிதர்கள் வழியாக வரம் வேண்டுவோம். இறையாசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமீன்.